இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் கடலைப்பருப்பை போட்டு எப்படி பண்ணுறாங்கிறது பார்ப்போம். அதுக்கு நான் முட்டைக்கோஸுக்கு 1/2 கிலோ வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியை. ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, சாம்பார் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்து அது நல்லா கலர் மாறினதும் பொரிஞ்சு வந்ததும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் வதங்கினதும் அதில் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்து ஒரு பரட்டி விடுங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்து விட்ட பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு சேர கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி வேக வைக்கிங்க. கோஸ் சீக்கிரம் வெந்துடும். 3 to 5 மினிட்ஸில் கோஸ் வெந்துடும். திறந்து பாருங்கள். தண்ணி கொஞ்சம் வேக வெந்து கோஸு தண்ணி கொஞ்சம் வத்துறதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிடுங்க. ஈஸியான, சிம்பிளான, டேஸ்டான கோஸ் முட்டைக்கோஸ் பொரியல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடலைப்பருப்பு முட்டைக்கோஸ் போட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நன்றி, வணக்கம்.